சாய்ராம். சாய் சங்கரா சேனல் நேர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். போன எபிசோடில் ரொம்ப அழகாக இந்த சாவடியை பற்றி நம்ம ஆரம்பித்தோம். இது எதற்காக அப்படின்னா, இந்த சைலேஷ் அவருடைய லீலையில் இந்த சாவடியில் இருக்கிற பாபா பற்றி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். அதனால உங்கள் பக்தர்களுக்கு எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் எனக்கு ஒரு ஆசை. இது வந்து சாவடியில் நீங்கள் என்ட்ரு ஆனீங்கன்னா, இப்போ நீங்கள் இன்றைக்கி ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பாருங்களேன், இதுதான் மேலே இருக்கும். இந்த போர்டு வந்து மேலே இருக்கும். நான் சொன்ன மாதிரி போன எபிசோட் வந்து இதோடு முடித்தோம் இல்லையா. இந்த போர்டு வந்து ரொம்ப அழகாக மேலே இருக்கும். அப்போது எதற்காக அந்த லக்ஷ்மி தாமோதர் பாப்ரே எதற்காக இங்கே இருக்குது அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக ஒரு பெரிய குழப்பமாக இருக்கும். ஸ்ரீ சாய்நாத் பாபாஞ்சி லக்ஷ்மி தாமோதர் பாப்ரே சிஞ்சனிக்க சாவடி ஷகே 1859 அப்படின்னு இருக்கும். என்ன லக்ஷ்மி தாமோதர் பாப்ரே, யார் அது, எதுக்காக சிஞ்சனிக்கர் இருக்குது அப்படின்னா, சிஞ்சனிக்கர் அப்படின்ற ஒரு இடத்துலேருந்து வந்தவர் தான் இந்த தாமோதர் பாப்ரே. அவர் வந்து அண்ணா சிஞ்சனிக்கர் அப்படிம்பாங்க. அந்த இடத்தோட பேர் வச்சு நம்ம செல்லமாக கூப்பிடுறோம் இல்லையா, அந்த மாதிரி சிஞ்சனிக்கர் அப்படின்னு கூப்பிடுவா. ஆனால் சிஞ்சனிக்கர் அப்படின்றது ஒரு கிராமம் பேர். அதனால அந்த போர்டு வந்து எதற்காக இங்கே வந்ததுன்னு நான் சொல்கிறேன். இப்போ என்ன அப்படின்னா, இந்த லக்ஷ்மி தாமோதர் பாப்ரே இவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் இல்லை. அப்போ ஷாமா ஒரு வாட்டி பாபா கிட்ட கேட்டாராம். ஏன்னா இதெல்லாம் நம்ம சச்சரிதம்ல நீங்க படிச்சிருக்க மாட்டீங்க. ஸோ கண்டிப்பா அந்த சச்சரிதத்தில் இல்லாத பல 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 விஷயங்களை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். இப்போ லக்ஷ்மிக்கும் தாமோதர் பாப்ரே இவாளுக்கு குழந்தை இல்லை. அப்போ ஷாமா கேட்கிறார் பாபா கிட்ட, ஏன் பாபா இத்தனை பேருக்கு நீ இவ்வளவு லீலைகள் பண்ணுறியே, ஏன் இந்த அண்ணா சிஞ்சனிக்கருக்கு நீ பண்ணக்கூடாது, இவருக்கு பண்ண அப்படின்னா அந்த லக்ஷ்மி மாவும் இந்த தாமோதர் பாப்ரி அண்ணா சிஞ்சனிக்கர் எவ்வளோ சந்தோஷமா இருப்பா பாபா அப்படின்னதுக்கு பாபா ஒரு அழகான ஒரு விஷயம் சொல்கிறார். ஷமையா நான் பண்ணல பண்ணலன்னு என்னோட பக்தர்கள் சொல்லுவா, ஆனால் எந்த ஒரு பக்தனும் நீ உட்பட ஏன் நான் இதை பண்ணலன்னு யோசிக்க மாட்டேங்கிறீ. இத்தனை பேருக்கு குழந்தை பாகியம் உண்டாகட்டும்னு அல்லாஹ் கிட்ட சொல்லியிருக்கேன். அப்போ ஷியாமா சொல்கிறார், ஆமாம் பாபா, தேங்காய் கொடுத்து கூட ஒரு அம்மாவோட மடியில் தேங்காயை போட்டு அந்த தேங்காய் உருள்ற மாதிரி உன்னுடைய வயிற்றில் வந்து உன்னுடைய குழந்தையும் உருளும் அப்படின்னு இல்லாமல் ஆசீர்வாதம் பண்ணியிருக்கியே பாபா, ஏன் நீ இவாளுக்கு பண்ண மாட்டேங்கிற, இவா உனக்கு அவ்வளோ ஒரு சேவை பண்ணுறா அப்படிங்கும்போது பாபா சொல்கிறார், சரி நான் அப்படி சிஞ்சனிக்கர் லக்ஷ்மிக்கு குழந்தை கொடுத்தேன் அப்படின்னா அந்த குழந்தை வெறும் ஒரே வருஷம் இருந்து என்னோட பேரை வந்து ஒரு வருஷத்துக்கு தான் காப்பாற்றுவான், அதுக்கப்புறம் அவன் விட்டுடுவான், அந்த ஒரு வருஷத்துக்கு மேலே அவன் இருக்க மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு குழந்தை ஒரு ஜென்ரேஷன் பேரை நான் கொடுக்கணுமா, அப்படி இல்லைன்னா இவாளோட பேரையே இவ்வளவு எனக்கு பண்ணதுனால சாவடியில் இவா பேரையே நான் கொடுத்துடுறேனே, அதனால இந்த குழந்தை வந்தும் என்னோட பேர் வந்து அங்கே நிற்காது. அதாவது பாபாவோட பேர் நிற்கணும்னு கிடையாது, அண்ணா சிஞ்சனிக்கர் பண்ணோட சேவை, அவரும் அவருடைய மனைவியும் பண்ண சேவை வந்து ஜென்ரேஷன் ஆஃப்டர் ஜென்ரேஷன் இந்த கலியுகத்தில் எல்லா பக்தர்களுக்கும் போய் சேரணும். ஏன்னா அவ்வளவு என் மேலே ஒரு நம்பிக்கை பக்தியோட பண்ணியிருக்கா, அதனால இன்னைக்கு மட்டும் இல்லை வாழ்க்கை பூரா எனக்கு அவ்வளவு பண்ணதுனால இந்த சாவடி என்ட்ராகும் போதே அவளோட பேர் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி 1859 பண்ணது. அதனால தான் ஷகே அப்படின்னா வருஷம், ஷகே 1859 அப்படின்னு எழுதியிருப்பா. அந்த போர்டு வந்து நீங்கள் பார்த்துருக்க மாட்டேன், நீங்கள் எல்லாரும் பார்க்கணும் அப்படின்றதுனால இந்த ஸ்க்ரீனில் எனக்கு போடணும் அப்படின்ற ஒரு பெரிய ஆசை. இப்போது இந்த சாவடியில் வந்து என்ன ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து பாபா வந்து சாவடியில் படுத்துப்பார். பல பக்தர்களுக்கு அந்த கேள்வி மனசில் இருக்குது, ஏன் சாவடியில் பாபா படுத்துக்கணும். சாவடிக்கு வந்து முக்கியமான ரெண்டு விஷயங்கள் இருக்குது. ஒன்று, பாபா என்ன பண்ணுவார், சாவடி ஊர்வலம் போயிட்டு வந்து அந்த சாவடிக்கு முன்னாடி நின்று தன்னுடைய கை அப்படி மேலேயும் கிழியும் மேலேயும் கிழியும் இறக்கின்றே இருப்பாராம். ஏன் அப்படின்னா, அந்த இடத்துல பக்தர்களோட பாவங்கள் புண்ணியங்கள், பாவங்கள் புண்ணியங்கள் இதெல்லாம் கால்குலேட் பண்ணி எழுதி வைக்கிற இடம் வந்து சாவடி. ஒன்று. ரெண்டாவது, என்ட்ரன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா துவாரகா மாய்க்கு ஒரே என்ட்ரன்ஸ், இந்த புட்டிவாடா சமாதி மந்திருக்கு நீங்கள் போகும்போது ஒரு பெரிய என்ட்ரன்ஸ் இருக்கும், அது வழியாக தான் போகும். எல்லாம் ஒரே என்ட்ரன்ஸ் இருக்கும்போது எதற்காக இந்த சாவடிக்கு மட்டும் ரெண்டு என்ட்ரன்ஸ், ஒன்று லேடிஸ் தனியாக ஒன்று ஜென்ஸ் தனியாக அப்படின்னா,
இந்த மனிதர்களுக்கு ஆசை அப்படின்ற ஒரு விஷயம், முக்கியமாக இந்த கலியுகம் பார்த்தேன்னா அழிஞ்சு போகிற காரணம் அது. நிறைய ஏகப்பட்ட பேர் தெரியாத வியாதிகள், கஷ்டங்கள், கொடுமைகள் வர காரணம் தவறான எண்ணங்கள், கெட்ட ஆசைகள் இருக்கிறது தான் ஒரே விஷயம். படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமாள் கோவில் அப்படின்பா. பெருசாக பேசினா மட்டும் பத்தாதே, நம்ம கடவுளுக்கு உண்மையாக இருக்கணும். நம்ம நினச்சிப்போம், பண்ணுற தவறு யாருக்கு தெரிய போகிறது, ஒருத்தருக்கும் தெரியாமல் நம்ம எஸ்கேப் ஆகிடலாம். ஆனால் ஒருத்தர்கிட்டேருந்து எஸ்கேப்பே ஆக முடியாது, அந்த கடவுள்கிட்டேருந்து ஒருத்தர் கூட எஸ்கேப் ஆக முடியாது. அப்போது இந்த மனிதர்களுக்கு ஒருத்தர் மேலே ஒருத்தர் தவறான ஆசைகள் வருது. இன்னொன்று, நம்ம வந்து நிறைய தவறான எண்ணங்கள் வளர வளர என்ன ஆறுது அப்படின்னா, வாழ்க்கையில் பக்தின்றது ஒன்றும் குறைஞ்சி போயிடுது. அப்போது அந்த மாதிரி தவறான எண்ணங்கள் வராமல் இருக்கிறதுக்கும், பாப புண்ணியங்கள் வந்து நம்ம என்னெல்லாம் வாழ்க்கையில் பண்ணுறோம் அப்படின்றதுக்கும் இந்த சாவடி அப்படின்னு ஒன்று பாபா அமைச்சார். இன்னொன்று என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தேன்னா, சாவடியில் பாபா தனியாக படுத்துப்பார். துவாரகா மாயில் இருக்கும்போது அந்த ஊஞ்சலில் வந்து படுக்கும்போது பாபா வந்து மேலே ஊஞ்சல் ஏறி படுத்துப்பார். ஆனால் துவாரகா மாயில் எப்பயுமே எப்படி படுப்பார் அப்படின்னா, இந்த ட்ரையோ அப்படிம்பா, மூணு பேர் துவாரகா மாயில் படுத்துப்பா. அப்போது ஒரு நாள், அதாவது பாபா, தாத்தியா, மல்சாபத்தி இப்படி மூணு பேரும் படுத்துப்பா, ஒருத்தர் ஒருத்தர் கால் இடிச்சுக்கிற மாதிரி படுத்துப்பாலாம். எவ்வளோ கொடுத்து வச்ச பக்தர்கள் தாத்தியா கோட்பட்டேல், மல்சாபத்தி பா. ஆனால் துவாரகா மாயில் அப்படி படுக்கிற பாபா சாவடியில் அப்படி படுக்கலாமே. சாவடியில் யாரையும் கூட வச்சுன்னு படுத்துக்கவே மாட்டார் பாபா. சாவடிக்குள்ளே போயாச்சுன்னா ஒருத்தருமே உள்ளே போகக்கூடாது, அந்தளவுக்கு அந்த ஸ்ட்ரிக்டாக இருப்பாரான் சாவடியில். ஏன் அந்த படுத்துக்கிறது சாவடியில் தனியாக படுத்துக்கிற காரணம் என்னென்னா, இந்த உலகத்தை விட்டு நம்ம போகும்போது யாரோடையுமே நம்ம போக போகிறதில்ல. என்னதான் பந்தம் நம்ம வாழ்க்கையில் இருந்தாலும், நம்ம போக இந்த உலகத்தை விட்டு போகும்போது எதுவுமே இல்லாமல், யாருமே இல்லாமல் தனியாக தான் போகணும். அதனால் தவறான ஆசைகளோ எண்ணங்களோ இருந்து பிரயோஜனமே கிடையாது அப்படின்னு ரொம்ப அழகாக தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து காமித்த ஒரு அற்புதமான ஒரு மகான்தான் சாய் பாபா. இந்த சாவடிகளுக்கு அவ்வளோ மகத்துவங்கள் இருக்குது. அந்த சாவடியில் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறேன் பாருங்களேன் ஃபோட்டோ, இந்த பாபா தான் சாவடியில் வச்சுருப்பா. இதுக்கு ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி இருக்குங்க. இந்த பாபா நீங்கள் பார்க்குறீங்கள, இப்போ இந்த ஆரஞ்சு கலர் ஷால், அது வந்து சில்க் பட்டு ஷால், அது அந்த பாபா ஃபோட்டோ. இதுக்கு மட்டும்தான் அந்த பட்டு ஷால் போடுவா. என்னன்னா, இந்த ஃபோட்டோ என்ன பண்ணுவா அப்படின்னா, நேராக சமாதி மந்திருக்கு போகும். தேர்ஸ்டே ஆயாச்சுன்னா அங்கேருந்து புட்டி வாடா சமாதி மந்திர்லேருந்து பல்லக்கூர்வலம் வருவார். பல்லக்கில் உட்காந்துட்டு பாபா ஜம்முன்னு சாவடி ப்ரொசஷன் வந்து, அந்த சாவடிக்கு முன்னாடி இந்த ஊர்வலம், இந்த பல்லக்கை இறக்கி அந்த ஊர்வலம் அப்படியே நிற்கும். எல்லாம் ஜம்முன்னு நின்று பாபாக்கு ஜெய்ஜெய்கார் சொல்லி அந்த சாமரத்தை பாபாக்கு வீசி அந்த மேல தாளங்களோடு அவ்வளவு கோலாகலமாக கொண்டாடுவா அந்த சாவடி ஊர்வலம். அந்த சாவடிக்கு முன்னாடி அந்த பல்லக்கை இறக்கி வச்சு, பல்லக்கு இறங்கின உடனே என்ன பண்ணுவா, ஹுக்கா எடுத்து பாபாக்கு அந்த படத்தில் எப்படி வைப்பா. நீங்கள் பார்க்குற இந்த படம் தான் இந்த ஊர்வலத்தில் வர படம். நம்ம ஃபோட்டோவில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கல்ல, இந்த சில்க் ஷால் போட்டுண்டு இந்த படத்தில் இப்படி பாபா ஹுக்கா வைப்பா. அந்த பாபா ஹுக்காவை பிடிச்சதுக்கு அப்புறம் நேராக அந்த சாவடிக்கு, அந்த அன்னைக்கு ஆர்த்தி வந்து சாவடியில் நடந்து மறுபடியும் அந்த சமாதி மந்திருக்கு போய் மறுநாள் காலையில் காக்கடார்த்தி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் திரும்பி வருவார். இந்த அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு மகத்துவமான ஒரு பாபா அப்படின்னு சொல்ல ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்த வாட்டி போகும்போது அந்த ஃபோட்டோவை மறக்காமல் நீங்கள் பாருங்கள். சில்க் ஷால் பட்டில் அந்த ஷால் போட்டிருப்பாங்க இந்த ஃபோட்டோவில். இப்போது இது எதுக்கு அப்படின்னா, பட்டு எதுக்கு அப்படின்னு முக்கியமாக அது அடுத்தது நீங்கள் என்கிட்ட கேட்பீங்க. இது வந்து பீளமேடில் ஒரு சொற்பொழிவு போகும்போது ஒரு அம்மையார் என்கிட்ட கேட்டாங்க, ஏன் அந்த சாவடி பாபாவுக்கு மட்டும் பட்டு ஷால் அப்படின்னா, பட்டுக்கு வந்து இந்த தோஷம் தூரம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பட்டு அவ்வளோ பியூராக இருக்கும். அப்போது எந்த விதமான தோஷங்களும் இந்த சாவடிக்குள்ளே வரும்போது நம்மளை தாக்காது. எந்த விதமான ஒரு கெட்டதும் இந்த சாவடிக்குள்ளே வரும்போது தாக்காது அப்படின்றதுக்காக அந்த பட்டு ஷாலில் பாபா வந்து போட்டிருப்பா. அந்த சாவடி ஊர்வலத்துக்கே அவ்வளோ ஒரு மகத்துவம். சாவடி பற்றி இப்போ நீங்கள் நிறைய தெரிஞ்சுட்டீங்க இல்லையா. இந்த இப்போ நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் இப்போ தான் இந்த எபிசோடில் தானே பார்த்தீங்க அந்த ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோவுக்கு முன்னாடி தான் உட்காந்துட்டு இந்த சைலேஷ் அப்படின்ற மனிதர் பாபாவை ஷிரடிக்கு வந்தோடனே அப்படியே பார்த்துட்டே இருக்கார். கண் அப்படியே மூடிண்டே பாபா தியானம் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு கம்பீரமான ஒரு குரல் கேட்டது. கண்ணை திறந்து பார்க்குறார், பார்த்து பிரமிச்சு போயிட்டாராம் சைலேஷ். அந்த இடத்துல என்ன நடந்தது, அந்த பாபா என்ன லீலை பண்ணார் அப்படிங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ஆவலாக இருப்பீங்க. நம்ம அது என்ன லீலை அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்ப்போம். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம்.